மத்திய கழகத்தினருடைய ஆடியோவே வரலையா? எவ்வளவு கேட்குது? ஆமா, அந்த ஸ்பீக்கர் தான் குத்துனப்ப அங்க இருந்து உங்களுக்கு ஒரு பிடிக்கி பிடிக்கி மாட்டிக்கிட்டே இருக்காரு சார்ஜ் போறேன்னு வரிசையா போய் அந்த ஸ்பீக்கரை பாருங்க. காவலாளிகள் ஆகிவிட்டன. காலம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போகும்போது
புத்தகம் கொடுத்துட்டு நான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோட வெளியே வருவேன். அஞ்சு வருஷம் முடியும் போது நான் ஒரு மிகச்சிறந்த காவல் அழைக்கிறீங்க, எங்க அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அதை கொடுப்பா? அதை சொல்லித்தான் உள்ள போனீங்க. அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வருவேன், மறுபடியும் போயிட்டேன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோட வருவேன். நீங்க தான் வந்து எனக்கு மார்க் போட போறீங்க. எங்கப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னா? நான் காவல் அழைக்கிறேன். அதனால தயாரிப்பாளர்கள் காவல் அழைக்கிறது முக்கியம் இல்லை, நாட்டின் காவலாளிகள் யாரும் முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்து என்ன, அதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மாற்றிடலாம். சொன்னா மாறிடுவாரு. கவுன்சிலர் கால் ரொம்ப போய் சொல்லிருச்சுங்க, சரி வேண்டாம் மாறிடுவாரு, அவர் மாறமாட்ட உட்காந்துக்குவாரு. அதனால அது ரொம்ப முக்கியம். இந்த திரைப்படம் இதை போல பல படங்களை திரு மதியழகன் அவர்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கணும், அவரே நேரடியாக தயாரிக்கணும். ஸ்டார் போலரை சாக்கிறது சொல்லுங்க. அப்புறம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் இருக்கேன், பத்திரமா இருப்பேன், பத்திரமா பாத்துக்க, நிறைய படம் எடுங்க, அவங்களையும் சொல்லுங்க. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.